குழந்தைகளே, வரலாறு படைத்த அரசர் விக்ரமாதித்தன் கிமு முதல் நூற்றாண்டின் போது உஜ்ஜயினி நாட்டை ஆண்ட புகழ்மிக்க அரசர். அவர் அவரது விவேகத்தாலும் வீரத்தாலும் தாராள மனதாலும் எல்லாராலும் போற்றப்பட்டவர். அவரை பற்றி பல கதைகள் உண்டு. அவைகள்ல சில அவருக்கு தெய்வீக சக்திகள் இருந்ததையும் சொல்லுது. அவரோட கதைகள்ல ரெண்டு முக்கிய தொகுப்புகள் இருக்கு. அதுல ஒன்னு புகழ் வாய்ந்த வேதாள கதைகள். இதுல 25 கதைங்க இருக்கு. இன்னொரு தொகுப்பு விக்ரமாதித்தனோட சிம்மாசனத்தை பத்தி. இத பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பராமர அரச வம்சாவளியைச் சேர்ந்த போஜராஜன் இத கண்டுபிடிச்சார். இதுல 32 கதைங்க இருக்கு. இப்ப நாங்க உங்களுக்கு விக்ரமனோ வேதாளமோங்கிற கதைகளை வழங்க போறோம். இந்த கதைகள் சுவாரஸ்யமாவும் நினைவாற்றல தோன்றதாவும் இருக்கும். சரி வாங்க, நேரடியா போய் விக்ரமனுக்கும் வேதாளத்துக்கும் எப்படி தொடர்பு உண்டாச்சுன்னு பாப்போம். நம்ம ராஜ்யத்துல எல்லா காரியங்களும் நல்லா நடக்குது இல்லையா? பொதுமக்கள் கிட்ட இருந்து ஏதாவது புகார் இருக்கா? மன்னா, உங்களை பார்ப்பதற்காக வெளியே ஒரு சன்னியாசி காத்துக் கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய முனிவரே, உங்களுக்கு என்ன வேணும்? மகாராஜா, நான் உங்களுக்கு கண்வழிப்பா ஒரு பழம் தரேன், அதை நீங்க வாங்கிக்கணும். மகாராஜா கிட்ட அந்த பழத்தை குடித்ததுக்கு அப்புறம் முனிவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இதை உக்ரான அறையில் வைக்க உத்தரவிடுகிறேன். ஆனா அந்த முனிவர் தினமும் ஒரு பழத்தை கொண்டு வந்தாரு. இந்த பழம் கொண்டு வர்றது தொடர்ந்து பல நாட்கள் நடந்தது. ஒரு நாள் அந்த முனிவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அரசர் அந்த பழத்தை உள்ளே வைக்க உத்தரவு போடல. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த முனிவர் எதுக்காக இந்த பழங்களை தினம் என்கிட்ட கொடுக்கணும்? இதுல ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருக்குன்னு எனக்கு தோணுது. மந்திரி யாரே, அங்க சுவர் மேல ஒரு குரங்கு உட்கார்ந்து இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுது இல்லையா? ஆமாண்ணா. அந்த குரங்கு கிட்ட இந்த பழத்தை கொடுத்துருங்க. பாருங்க, அது ஒரு வில உயர்ந்த ரத்தினக்கல். மந்திரியாரே, நீங்க உடனே போய் அந்த முனிவர் கொடுத்த எல்லா பழங்களையும் இங்க எடுத்துட்டு வந்து அதுல என்ன இருக்குதுன்னு பாருங்க. அரசர் சொன்ன மாதிரி மந்திரி எல்லா பழங்களையும் எடுத்துட்டு வந்தாரு. அதை வெட்டும் போது விலை உயர்ந்த ரத்தினக்கற்கள் கீழே விழுந்துச்சு. அரசே, எல்லா பழங்களிலும் ரத்தினக்கல் உள்ளது. மரியாதைக்குரியவரே, எதுக்காக நீங்க இந்த அன்பளிப்பை எல்லாம் எனக்கு கொடுக்கறீங்க? எந்த காரணமும் இல்லாம நான் யார்கிட்ட இருந்தும் எந்த அன்பளிப்பையும் வாங்க மாட்டேன் முனிவரே. எனக்கு ஒரு தெய்வீகமான காரியத்தை செய்ய ஒரு வீரமான புத்திசாலியான மனிதனுடைய உதவி தேவை. நான் காட்டு பகுதியில ஒரு யாகம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு உதவி பண்றேன், சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப சந்தோஷம். அடுத்த அம்மாவாசை அன்னைக்கு நீங்க தயவு செய்து மயானத்துக்கு வாங்க. அங்க இருக்கிற ஆலமரத்தடியில நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.
என்ன செய்யணும்னு அப்ப சொல்றேன். விக்ரம் மகாராஜா, இந்த காட்டோட தெற்கு பகுதியில ஒரு பழைய அரச மரம் இருக்கு. அதுல ஒரு பிணம் தலைக்கீழா தொங்கிக்கிட்டு இருக்கும். அதோட பேர் வேதாளம். அது ஒரு பிசாசு. இந்த யாகத்தை முடிக்க எனக்கு அந்த வேதாளம் வேணும். இது ஒரு கஷ்டமான காரியம்னு எனக்கு தெரியும். ஒரு தைரியமான புத்திசாலியான மனிதனாலதான் இதை செய்ய முடியும். உன்னால இதை செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாகம் நடக்கிற இடத்துக்கு அதை கூட்டிட்டு வா. யாகம் நடக்கிற அந்த இடம் காட்டுக்குள்ளதான் இருக்கு. அதனால நீ ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும். மரியாதைக்குரிய முனிவரே, வேதாளத்தை கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன். ஆனா முனிவரே, இந்த வேதாளம் உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுது? இந்த யாகம் முடிஞ்சதும் அந்த வேதாளம் என்கிட்ட இருந்தா என்னால உங்களுக்கும் உங்க மக்களுக்கும் பல நன்மைகளை செய்ய முடியும். என்னுடைய தெய்வீக சக்திகளுக்காகவும் அது எனக்கு தேவை. என்னோட மக்கள் நலனுக்காக நான் எதை வேணும்னாலும் செய்வேன் முனிவரே. அந்த காரியத்தை செய்யும் போது ஆபத்து வரும்னா கூட எனக்கு கவலை இல்லை. யார் நீ? நீ என்ன ஆவியா? என் பேரு வேதாளம். மாமன்னரே, என்ன நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? ஒரு முனிவர் உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாரு. எனக்கு உங்க கூட வர எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அதுக்கு ரெண்டு நிபந்தனைகள் இருக்கு. மாமன்னா, நீங்க ஒரு நேர்மையான கடமை தவறாத அரசர்னு எனக்கு தெரியும். அதோட வாழ்க்கை நெறிகளை உணர்ந்தவர்னும் தெரியும். இங்க இங்கிருந்து ரொம்ப தூரம் நடந்தாகணும். அதுவும் என்ன தொல்லை சுமந்துகிட்டே நடக்கணும். உங்களோட இந்த கடமையான பயணத்தின் போது நீங்க களைப்பாறன்னா உங்களுக்கு கதைகள் சொல்லுவேன். முதல் நிபந்தனை என்னன்னா, ஹோமம் நடக்கிற இடத்துக்கு நம்ம போய் சேர்ற வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம நடந்து வரணும். அத மீறி நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் நான் இருந்த இடத்துக்கே திரும்பி போயிடுவேன். ரெண்டாவது நிபந்தனைய கேளுங்க. நீங்க தீர்ப்பு சொல்றதுல பெரிய வல்லவர்னு கேள்விப்பட்டிருக்க. நான் சொல்ல போற கதைகளை தெளிவா கேளுங்க. அதோட முடிவுல ஒரு விடுகதை சொல்லுவேன். அந்த விடுகதைக்கு நீங்க பதில் சொல்லணும். நான் கேக்குற விடுகதைக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சு நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கங்க. உங்க தலை தூள் தூளா வெடிச்சு சதறிடும். புரிஞ்சுதா? இப்ப நான் அந்த முனிவரை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் ரொம்ப கெட்டவன். அதோட அவனோட எண்ணம் உங்களோட ராஜ்யத்தை உங்க கிட்ட இருந்து பறிக்கிறது தான். எச்சரிக்கை, இது உங்களுக்கு அப்புறமா தான் புரியும். வேதாளமே, உண்மையும் நியாயமும் தான் எனக்கு எல்லாத்தையும் விட மேலானது. அந்த முனிவர்கிட்ட உன்னனா கூட்டிக்கிட்டு வருவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். விளைவு என்னவா இருந்தாலும் நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிக்கிட்டு போவேன். நீ சொன்ன நிபந்தனைகளை நான் தெளிவா கேட்டுட்டேன். அதுக்கு நான் மனசார ஒத்துக்கிறேன்.
உங்க வார்த்தைகளை நான் நம்புறேன் மாமன்னா. இப்ப நான் சொல்ல போற கதைய கேளுங்க. உரிமையுள்ள மணவாளன் யார்? வெகு நாட்களுக்கு முன்னால யமுனா நதிக்கரையில ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தாரு. அவரோட பேரு ராமா. அவர் படிச்சவரு, அதோட கடவுள் பக்தியும் கொண்டவரு. அவர் தன்னோட மனைவி கமலாம்பாளோடையும் மகள் சந்தனாவோடையும் வாழ்ந்துட்டு வந்தாரு. சந்தனா ஒரு அழகான புத்திசாலியான பொண்ணு. கமலா, நான் என்னோட நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நான் அவரை பார்த்து ரொம்ப வருஷாச்சு. நாம நம்ம பொண்ணோட கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். என்ன இப்படி சும்மா ஊரை சுத்திட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கங்க. நான் அவளுக்கு ஒரு நல்ல வரனா தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் என் தோழி காமாட்சி கிட்ட கூட நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வரன் பாக்க சொல்லியிருக்கேன். எங்க அண்ணா துளசிராம் கூட நல்ல வரனா தேடிட்டு இருக்காரு. ஆமா தெரியும் கமலா, நான் எப்பவும் அத பத்தி தான் யோசிக்கிறேன். ராமா அவரோட நண்பர் சாஸ்திரியோட வீட்டுக்கு போறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சுக்கிறாங்க. வணக்கம், என் நண்பனே ராமா. நாம் இருவரும் சந்தித்து 2 வருடங்களுக்கு மேலாகிறது அல்லவா? உண்மைதான் என் அருமை நண்பா. என்ன செய்தி? எல்லாம் நல்ல செய்திதான். என் மகன் கிருஷுக்கு ஒரு நல்ல பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறேன். அவன் படித்தவன் மட்டுமல்ல, அழகாகவும் இருப்பான். என்ன ஒரு ஒத்துமை! நானும் என் பொண்ணுக்கு வரம் தேடிட்டு தான் இருக்கேன். அவளும் படிச்சவதான், அழகாவும் இருப்பா. உன் பையனுக்கு என் பொண்ண கொடுக்க நான் தயார். அதுல உன்னோட மனைவிக்கும் உனக்கும் சம்மதம்னா நம்ம ரெண்டு பேரோட பிரச்சனையும் தீர்ந்துடும். உயிர் நண்பனே, உன்னை மாதிரி ஒரு நல்லவனுக்கு நான் சம்மந்தியாவது எனக்கு பெருமையான ஒரு விஷயம். இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மதம். என் மனைவியும் இதுக்கு ஒத்துப்பான்னு நான் நிச்சயமா சொல்றேன். என் பையன் உன் பொண்ண வந்து பாக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லு. நான் முதல்ல வீட்டுக்கு போய் விஷயத்தை என் மனைவி கிட்டையும் மைத்துனு கிட்டையும் சொல்றேன். அவங்கள விட முக்கியமா என் பொண்ணு சந்தனா கிட்டையும் சொல்றேன். ராமா வீட்டுக்கு போனதும் தான் மனைவி கிட்ட சந்தனாவுக்கு தான் நண்பனோட பையன் கிருஷ நிச்சயம் பண்ண விஷயத்த ரொம்ப சந்தோஷமா சொல்ல துடிச்சாரு. கமலா, நான் சொல்ல போற சந்தோஷமான செய்திய கேளு. என்னங்க? முதல்ல நான் சொல்ல போற இந்த சந்தோஷமான செய்திய கேளுங்க. காலையில என் தோழி காமாட்சிய பத்தி சொன்னேன் இல்லையா? நீங்க கிளம்பி போனதும் அவ நம்ம வீட்டுக்கு வந்தா. நம்ம பொண்ணுக்கு அவ ஒரு வரன் பாத்துட்டு வந்திருக்கா. அது அவ அக்காவோட பையனா. இந்த விஷயம் முதல்லயே எப்படி எனக்கு தோணாம போச்சுன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. பையனோட பேரு தேவராஜன். படிச்சவன், அதோட அழகாவும் இருப்பாங்க. அடடா கமலா, என்ன இப்படி பண்ணிட்ட? நான் இப்பதான் என் நண்பர் சாஸ்திரி கிட்ட பேசினேன். அவரோட பையனை நம்ம பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டேன். அவனும் அழகா இருப்பானா, நிறைய படிச்சிருக்கானா? சந்தனாவுக்கு கல்யாண வயசு வந்ததும் அவளை பெத்தவங்களும் அவளோட தாய் மாமன் துளசிராமனும் அவளுக்கு ஒரு நல்ல வரனை தேடிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன செய்யறது? இப்ப நம்ம பொண்ணுக்கு 3 வரன்கள் அமைஞ்சிருச்சு. யாருக்கு நம்ம சரின்னு சொல்றது, யாருக்கு இல்லன்னு சொல்றது, நீங்களே சொல்லுங்க. என்னங்க இது? ரொம்ப சங்கடமான நிலைமைதான். இப்ப நாம என்ன பண்றது? நாம அவசரப்பட வேண்டாம். நிலைமை என்னன்னு அவகிட்ட சொல்வோம். முடிவு அவளையே எடுக்கட்டும். ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து நாம பார்த்து வச்சிருக்கிற அந்த பையன்களை வர சொல்லலாம். யார் கணவன்னு சந்தனாவே முடிவு எடுக்கட்டும். ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து அந்த 3 வரன்களையும் ராமாவோட வீட்டுக்கு வரவழைச்சாங்க. அவங்கள ஒருத்தர சந்தனா தான் கணவரா தேர்ந்தெடுக்கணும். அந்த 3 வரன்களுமே ரொம்ப அழகா இருந்தாங்க. அதனால சந்தனாவால ஒரு முடிவெடுக்க முடியல. அப்போ திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு நாகப்பாம்பு சந்தனாவை கடிச்சிடுச்சு. சந்தனா அந்த கணமே இறந்துட்டா. ஐயோ, எங்களோட ஒரே பொண்ணு
எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாளே. கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோம், எங்க பொண்ணு எங்க கிட்ட இருந்து பிரிச்சிட்டியே. அவளை பார்த்த அந்த நிமிஷமே எனக்கு அவளை பிடிச்சு போச்சு. அவ இப்படி இறந்தது என் மனசை பாதிச்சிருச்சு. அவளோட இறுதிச் சடங்குகளை நானே செய்யறேன். அவளை பார்த்ததும் நான் மனசை பறி கொடுத்துட்டேன். விதி என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு கொண்டு போயிருச்சு. அவளுடைய சாம்பலை எடுத்துட்டு போய் ஒரு தனி குடிசையில வச்சு அவ நினைவுகளோடய வாழ்ந்துருவேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் நினைச்சேன். விதிய யாராலையும் மாத்த முடியாது. நான் எல்லா ஸ்தலங்களுக்கும் புனித யாத்திரை போக போறேன். சந்தனாவோட இறுதி சடங்குகளை கிருஷ் செஞ்சு முடிச்சான். தேவராஜன் சந்தனாவோட சாம்பலை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு குடிசையில இருந்தான். நரோத்தம் ஒரு யோகியா மாறி பல ஸ்தலங்களுக்கு யாத்திரையா போயிட்டு இருந்தான். ஒரு ராத்திரி நரோத்தம் ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு தாந்திரிகனோட வீட்டுக்கு போனான். அம்மா, நான் ஒரு பிராமணன், புனித யாத்திரையில இருக்கேன். நான் ரொம்ப களைப்பா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும் பிராமணரே, உள்ள வாங்க. எங்களோட சாப்பாட்டுல நீங்களும் ஒரு பங்கு சாப்பிடலாம். பாபு, என்ன தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேல்ல. அந்த குட்டி பையன் அவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா. உடனே அந்த பெண் கோபத்துல தன்னோட பையனை தீயில தள்ளிட்டா. கனப்பொழுதுல அவ சாம்பலா மாறிட்டான். அத பத்தி கவலையே படாம அவ தன்னோட வேலையே செஞ்சிட்டு இருந்தா. நரோத்தம் அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான். எவ்வளவு கொடுமையான பெண், அவ குழந்தைய அவளே கொன்னுட்டா. அந்த தாந்திரிக புத்தகத்தை நாம எப்படியாவது எடுத்தாகணும். அதுல இருக்கிற ஸ்லோகத்தை வச்சு இறந்தவங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். இந்த புத்தகம் இருந்தா சந்திரா உயிர்ப்பிக்க முடியும். அன்னைக்கு ராத்திரி நரோத்தம் அந்த தாந்திரிகனோட வீட்டுல இருந்து புத்தகத்தை திருடிட்டு தேவராஜன் சந்தனாவோட சாம்பலை வச்சுட்டு தங்கிட்டு இருக்கிற சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குடிசைக்கு போனான். தேவராஜன், சந்தனாவோட சாம்பலை என்கிட்ட கொடுங்க. என்னால அவளை உயிர்ப்பிக்க முடியும். எனக்கு ஒரு மந்திரம் தெரியும். அந்த மந்திரத்தை சொன்னா அவளுக்கு உயிர் வந்துடும். நீங்க என்ன சொல்றீங்க, அவளுக்கு திரும்ப உயிர் வருமா? நீங்க தமாஷ் பண்றீங்களா என்ன? உண்மையதான் சொல்றேன். இந்த புத்தகத்துல ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லி சாம்பல் மேல தண்ணிய தெளிச்சோம்னா சந்தனாக்கு உயிர் வந்துடும். சரி கிருஷ்ணங்க, அவர் யமுனை நதிக்கரை பக்கத்துல இருக்கணும். சந்தனாவோட இறுதி சடங்குகள் முடிஞ்சதுல இருந்து அவர் அங்கேயே தங்கிட்டாரு. சந்தனாவோட சாம்பல் எடுத்துக்கிட்டு யமுனை நதிக்கரைக்கு போகலாம். அங்க போய் கிருஷ்ண சந்திக்கலாம். நரோத்தமனும் தேவராஜனும் சந்தனாவோட சாம்பலையும் தாந்திரிக புத்தகத்தையும் எடுத்துக்கிட்டு யமுனா நதிக்கரைக்கு போனாங்க. அங்க கிருஷ்ணையும் சந்திச்சாங்க. நரோத்தம் அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதும் கொஞ்சம் தண்ணியை எடுத்து சந்தனா சாம்பல் மேல தெளிக்கிறாங்க. ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில இருந்து எழுந்தது மாதிரி சந்தனா எழுந்தா. இதுதான் அந்த கதை. அந்த மூணு பேருமே சந்தனாவை மனசார விரும்பினாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப சொல்லுங்க, சந்தனா யார கல்யாணம் பண்ணிக்கணும்? என்னோட ரெண்டு நிபந்தனைகளையும் நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க. விடுகதைக்கு பதில் தெரிஞ்சு பேசாம இருந்தீங்கன்னா மாமன்னரே உங்களோட தலசுக்கு நூற வெடிச்சு சதறிடும். ஆனா நீங்க பேசினீங்கன்னாலும் சந்தோஷம்தான். நான் இருந்த இடத்துக்கே திரும்பி பறந்து போயிடுவேன். சந்தனா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தேவராஜனை தான். காரணம், உலகத்துல உறவுகள்ங்கிறது தெய்வீகமானது. நரோத்தம் சந்தனாவுக்கு ஒரு புது உயிரை கொடுத்தா, அதனால அவன் சந்தனாவுக்கு தந்தை முறையாயிடுறான். கிருஷ் அவளோட இறுதி சடங்குகளை செஞ்சான், அதனால அவ அவளுக்கு பையன் முறை ஆயிடுறான். தேவராஜனோ அவளோட சாம்பலோட அவளோட நினைவுகள்லயே வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தேவராஜன் தான். ரொம்ப சரியா சொன்னீங்க அரசே, நீங்க ரொம்ப புத்திசாலி.
ஆனா நான் சொன்ன நிபந்தனைய நீங்க மீறிட்டீங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க பேசிட்டீங்க. அதனால நான் என் இடத்துக்கே திரும்பி பறந்து போறேன். நான் உன்னை மறுபடியும் பிடிப்பேன். அந்த முனிவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவேன். உயர்ந்த தியாகம். அரசர் விக்ரமன் திரும்பி அந்த அரச மரத்துக்கிட்டு போனதும் வேதாளம் பழைய மாதிரியே தலைகீழ தொங்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. வேதாளத்தை பிடிச்சி அரசர் அவரோட தோள்ல தூக்கி வச்சுக்கிட்டு முனிவரை பார்க்க நடந்து போக ஆரம்பிச்சாரு. அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, முனிவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றணுங்கிற உங்க எண்ணத்தை பாராட்டுறேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இதுக்கும் உங்களோட நியாயமான தீர்ப்பை நீங்க வழங்கணும். முன்னொரு காலத்துல ராமநகரம்ங்கிற ஒரு ஊர்ல ராஜசிம்மன்னு ஒரு அரசர் இருந்தாரு. அவர் ரொம்ப புத்திசாலியாகவும் தாராள பிரபுவாகவும் இருந்தாரு. அவருக்கு ஒரு தனித்தன்மை இருந்துச்சு, அது அடுத்தவரோட எண்ணத்தை தெரிஞ்சுக்க கூடிய சக்தி. ஒரு நாள் ஒரு முதியவர் அரசரை சந்திக்கிறதுக்காக அரண்மனைக்கு வந்தாரு. போய் உங்க அரசர்கிட்ட அவரோட தூரத்து உறவினர் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அரசரோட உறவினரா? கொஞ்சம் இருங்க, நான் அவர்கிட்ட சொல்றேன். அரசே, உங்களை பார்க்க ஒரு முதியவர் வந்திருக்கிறார். உங்கள் உறவினர் என்று சொல்கிறார். அவரை அழைத்து வா. அரசர் நீடூழி வாழ்க வாழ்க. உங்களை வரவேற்கிறேன் பெரியவரே. என்ன விஷயம் என்று சொல்லுங்கள். மதிப்பிற்குரிய அரசே, நான் ஒரு வயதான மனிதன். என் பெயர் சாந்தாராம். நான் ஒரு ஏழை பிராமணன். எனக்கு ஒரு பெரிய வீடு இருந்தது. இப்ப அது பாழடைஞ்சு போயிடுச்சு. முன்னெல்லாம் என்னோட ரெண்டு நண்பர்கள் நான் போய் வர்றதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எனக்கு மூன்று நண்பர்கள் தேவைப்படுறாங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, என்னோட நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேரும் என்னை விட்டு போயிட்டாங்க. அதோட என்னை விட்டு தள்ளி இருந்த ரெண்டு நண்பர்கள் இப்ப நெருங்கி வந்திருக்காங்க. நீங்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? நான் உங்க உறவுக்காரன். இங்க ஒரு உயர்ந்த வேலையை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு ஒரு நல்ல வேலை வேற இடத்துல கிடைக்கவே இல்லை. எதனால் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை நண்பரே? ஏன்னா அதுக்கு காரணம், நான் கேக்குற ஊதியம் ஒரு நாளைக்கு 100 தங்க காசுகள் மட்டும்தான். இந்த கிழவனுக்கு ஒரு நாளைக்கு 100 தங்க காசுகள் வேணுமா? இவர் மனசுல என்ன நினைச்சிருக்காரு? பெரிய பராக்கிரமசாலினா? உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நான், என் மனைவி, என் மகன், அதோடு என் மகள், மொத்தம் 4 பேர். என் அரசவையில் மாதம் 100 தங்க காசுகள் வாங்குகிறவர்கள் யாரும் கிடையாது. அரசர் பெருமானே, எனக்கு இதை விட அதிகமாக கொடுத்தாலும் தகும் என்று நீங்கள் கொஞ்ச நாளில் புரிந்து கொள்வீர்கள். சரி, நீங்கள் இப்பொழுதே வேலையில் சேரலாம். மந்திரியாரே, உடனே அவருக்கு 100 தங்க காசுகளை கொடுத்து விடுங்கள். ரொம்ப நன்றி அரசே. 100 தங்க காசுகளை கொடுத்து அவரை வேலையில் அமர்த்தி இருப்பது உங்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா? ஆமாம் அரசே. நம்முடைய புராணத்தின்படி லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் சகோதரிகள். நான் என்னோட உறவினர்னு அவர் சொன்ன போது அதோட அர்த்தம் என்னன்னா, அவர் சரஸ்வதியோட மகன். அதாவது அவர் ஒரு படித்த மேதாவி என்று அர்த்தம். என்னை அவர் லக்ஷ்மி தேவியோட மகன் என்றும் செல்வம் உடையவர் என்றும் கூறினார். அவருடைய வீடு பாழடைந்து போய்விட்டது என்று கூறினார் இல்லையா?
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவருடைய உடல் பலமிழந்து வருகிறது என்று கூறினார். அவருக்கு உதவியாக இரண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் இல்லையா? அப்படி அவர் கூறியதன் அர்த்தம் தன்னுடைய கால்களைத்தான். இப்பொழுது மூன்று நண்பர்கள் தனக்கு உதவுவதாக கூறினார். அவர் மூன்றாவதாக கூறிய நண்பர் தன்னுடைய கைத்தடியைத்தான். அவருடைய இரண்டு நண்பர்கள் தன்னை விட்டுவிட்டு போனதாக சொன்னது கேட்காமல் போன தன்னுடைய இரண்டு காதுகளைத்தான். அதற்கு பிறகு தன்னுடைய நண்பர்கள் நெருங்கி வருகிறார்கள் என்று அவர் கூறியதன் அர்த்தம் குறைந்து கொண்டே வருகின்ற தன்னுடைய கண் பார்வையைத்தான். இப்பொழுது அவருக்கு தொலைவில் இருப்பது எதுவும் தெரியாது, அருகில் இருப்பவை மட்டும்தான் தெரியும். அவரின் புத்திசாலித்தனம் கவர்ந்தமையால் அவரை நான் பணியில் அமர்த்தினேன். அவரின் மிகப்பெரிய திறமைகளை நான் அறிந்து கொண்டேன். உங்களோட இந்த செயலை நாங்க பாராட்டுறோம். சாந்தாராம் அடுத்த நாள்ல இருந்து வேலைக்கு வர ஆரம்பிச்சாரு. அவரோட வேலை இரவு நேரத்துல அரசரோட அறைக்கு காவலா இருக்கிறது தான். விடிஞ்சதும் 100 தங்க காசுகளை சம்பளமா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. அரசே, நேத்துக்கு நீங்க எனக்கு கொடுத்த வேலையை சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்கள் சொல்வது சாந்தாராமை பற்றியா? ஆம் அரசே, அவர் அவரோட சம்பளத்தை வாங்கின உடனே அதுல 25 தங்க காசுகளை ஏழை மக்கள்கிட்ட கொடுத்து அரசரோட நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அவர் கோயிலுக்கு போனாரு. அங்கேயும் 25 தங்க காசுகளை காணிக்கையா செலுத்தி நாட்டுல வறுமையும் துக்கமும் இல்லாம இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 20 தங்க காசுகளை தர்மஸ்தாபனத்துக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் கொடுத்துட்டாரு. மீதி உள்ள 30 தங்க காசுகள்ல 20 தங்க காசுகளை தொழுநோயாளிகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுத்துட்டு மீதி இருந்த 10 காசுகளை மட்டும்தான் அவர் குடும்பத்துக்காக கொண்டு போனாரு. என்ன ஒரு மகத்தான மனிதர் அவர். ஒரு நாள் ராத்திரி அரசருக்கு ஒரு பொண்ணோட அழுகுரல் கேட்டுச்சு. சாந்தாராம், என்ன அங்கே சத்தம்? சாந்தாராம், இந்த வேளையில் யார் எதற்காக அழுகிறார்கள் என்று போய் பாருங்கள். நான் இப்பவே போகிறேன் மன்னா. யாருமா நீ? எதற்காக அழுகிறாய்? நான் தான் மகாலட்சுமி. நான் அரண்மனையில தங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு தீய சக்தி என்னை கட்டாயப்படுத்தி வெளியில தள்ளிடுச்சு. அந்த தீய சக்தி அரசர் ராஜசிம்மனையே கொன்னுடுமோன்னு பயமா இருக்கு. அவர் ஒரு சிறந்த மன்னர். அவரோட இழப்பை என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு நல்ல மன்னர் இருந்துடுவாருன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தாங்கிக்கவே முடியல. கடவுளே, நாம் எப்படியாவது அரசரை காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இருக்கு, அதுக்கு ஒரு வழி இருக்கு. யாராவது ஒருத்தர் அவங்களோட மகனை மகாகாளிக்கு முன்னாடி பலி கொடுத்தா அரசரை காப்பாத்திடலாம். ஆனா அத நாளைக்கே செஞ்சாகணும். இந்த விஷயத்தை சாந்தாராம் கிட்ட சொல்லிட்டு மகாலட்சுமி மறைஞ்சிட்டாங்க. சாந்தாராம பின்தொடர்ந்து அரசரும் அந்த கல்லறைக்கு வராரு. மகாலட்சுமியும் சாந்தாராமும் பேசிட்டு இருந்தத மகாராஜா மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னு கேக்குறாரு. அரசர் தன்னை பின்தொடர்ந்து வர்றது சாந்தாராமுக்கு தெரியாது. சாந்தாராம் நேரா வீட்டுக்கு போனாரு. என்ன பிரச்சனைங்க, திடீர்னு நடுராத்திரியில வந்திருக்கீங்க? சாந்தாராம் அவரோட மனைவி கிட்ட கல்லறையில என்ன நடந்துச்சுனோ அரசருக்கு என்ன ஆக போகுதுங்கறதையும் சொன்னாரு. அரசரை காப்பாத்துறதுக்கு இருக்கிற ஒரே வழி என்னங்கறத பத்தியும் அவர் சொன்னாரு. உங்களோட கடமை எந்த நிலைமையிலயும் அரசரை காப்பாத்தணுங்கிறது தான். அதுதான் நமக்கு பெருமை. நம்ம பையனை கூட்டிட்டு போய் பலி கொடுத்துருங்க. சாந்தாராம் அவரோட பையனை
காளி கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. அவரோட மனைவியும் பொண்ணும் காளி கோவிலுக்கு அவரோட வந்தாங்க. எங்க அண்ணன் இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன். என்னோட ரெண்டு குழந்தைகள் இறந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் என் உயிரோட இருக்கணும். என்னோட மொத்த குடும்பமும் இறந்து போச்சு. நான் மட்டும் உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்லை. நானும் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். அரசர் ராஜசிம்மன் கோவிலுக்கு வந்தாரு. அவர் அங்க வரத்துக்குள்ள காரியம் முடிஞ்சு போச்சு. அந்த குடும்பத்தில இருந்த நாலு பேரும் தங்களோட உயிரை தியாகம் பண்ணிட்டாங்க. அரசர் ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. இவர்கள் நால்வரும் எனக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணினார்கள். இவர்களின் இந்த தியாகத்தை நான் அங்கீகரிக்கவில்லை என்றால் நான் ஒரு அரசனே கிடையாது. அதனால் காளி என்னுடைய உயிரையே எடுத்துக்கொள். அரசர் ராஜசிம்மன் தான் உயிரை மாச்சுக்கிட்டாரு. இதோட கதை முடிஞ்சிடுச்சு. அந்த அஞ்சு பேர் பண்ணின தியாகத்துல எது உயர்ந்த தியாகம்? உனக்கு இதுக்கான விட தெரிஞ்சு பதில் சொல்லாம இருந்தீன்னா உன்னோட தலை துண்டிக்கப்படும். வேதாளமே, தியாகம்னாலே தனக்குன்னு எதையும் எதிர்பாராதது, எந்த ஒரு காரணமும் எண்ணமும் இல்லாம யார் ஒரு தியாகம் செய்கிறானோ அவனோட தியாகம்தான் உண்மையானது. என்ன பொறுத்த வரைக்கும் அரசர் ராஜசிம்மனின் தியாகம் தான் உயர்ந்த தியாகம். எப்படி சொல்ற? சாந்தாராம் அரசரோட வாழ்க்கையை காப்பாத்துறதுங்கிற முடிவை எடுத்திருந்தார். அதனால அவரோட பையனை தியாகம் பண்ணினார். அவரோட மனைவியும் மகளும் அவங்க வாழ்க்கைய மகன் தம்பிங்கிற அளவு கடந்த பாசத்தால அவங்க உயிரை தியாகம் பண்ணினாங்க. சாந்தாராமும் அவர் குடும்பத்து மேல உள்ள அளவு கடந்த பற்றுதல் காரணமா உயிரை தியாகம் பண்ணினார். ஆனா அரசர் ராஜசிம்மன் அவரோட வேலைக்காரனுக்காகவும் அவன் குடும்பத்துக்காகவும் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சரியா சொல்லிட்ட. ஆனா நீ என்னோட முதல் நிபந்தனைய மீறிட்டயே. நீ வாயத்திறந்து பேசிட்ட, அதனால நான் என்னோட பழைய இடமான ஆலமரத்துக்கே போயிடுறேன். நான் உன்னை மறுபடியும் பிடிப்ப, அந்த முனிவருக்கு கொடுத்த வாக்குறுதிய காப்பாத்துவேன். சூதாட்ட அரசர் அரசர் விக்ரமன் திரும்பி அந்த அரச மரத்துக்கிட்ட போனதும் வேதாளம் பழைய மாதிரியே
மரக்கிளையில தலைக்கீழா தொங்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. ஓ மாமன்னரே, உன்னால நான் ரொம்ப அலுத்து போயிட்டேன். இருந்தாலும் உன்னோட தனித்தன்மையான செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப நான் உனக்கு இன்னொரு கதை சொல்றேன். நீ அதுல சொல்ற விடுகதைக்கு சரியா பதில் சொல்றியான்னு பாக்குறேன். இதுதான் அந்த கதை. வெகு நாட்களுக்கு முன்னால கனகராஜனுங்கிற அரசர் உதயகிரிய ஆண்டுட்டு வந்தாரு. அவர் பெரும் செல்வம் படைச்சவரா இருந்தாரு. ஆனா அவர் சூதாட்டத்துக்கு அடிமையா இருந்தாரு. அவர் சூதாட்டத்துல எல்லா சொத்தையும் ராஜ்யத்தையும் இழந்துட்டாரு. அதனால அவர் நாட்டை விட்டே வெளியேறினாரு. இனிமே என்னால நடக்க முடியாது. எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த காட்டுல எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? அரசர் ஒரு முனிவரோட குடிசையை பார்த்தாரு. அந்த குடிசைக்கு பக்கத்துல போனாரு. அந்த முனிவர் தியானத்துல இருக்கிறத பார்த்தாரு. முனிவர் அவரோட தியானத்தை முடிக்கட்டும், அப்புறமா அவர்கிட்ட உணவு ஏதாவது கேட்கலாம். முனிவர் தான் தியானம் முடிஞ்சதும் கண்ணை திறந்து அரசரை பார்த்தாரு. உன்ன பார்த்தா அரசர் மாதிரி தெரியுது, ஆனா நீ ரொம்ப பசியா இருக்கேன்னு நினைக்கிறேன். இதோ சில பழங்கள் கடல இருக்கு, சாப்பிடு. சாப்பிட்டு பசிய தித்துக்க, களைப்பா வேற இருக்க. ஓ முனிவரே, நான் தான் உதயகிரியுடைய அரசன் கனகராஜன். நான் ஒருபோதும் இந்த மாதிரியான திறந்த வெளியில் அமர்ந்து இந்த வகை உணவுகளை எல்லாம் அருந்த மாட்டேன். நீங்க அரசரா இருந்தீங்க, ஆனா இப்ப இல்ல. நீங்க உங்க ராஜ்யத்திலிருந்து தலைமறைவா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பசியோடும் களைப்பாவும் இருக்கீங்க. இருக்கிற உணவை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சுக்கங்க. ஓ முனிவரே, இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கு உயர்ந்த வகையான உணவு சாப்பிடணும் போல இருக்கு. அதோட அரண்மனையில இருக்கிற கட்டில தான் உறங்கணும் போல ஆசையா இருக்கு. உங்க இஷ்டப்படியே ஆகட்டும். முனிவர் அவரோட மந்திர சக்தியால ஒரு மாளிகையை உருவாக்கினாரு. அந்த அரண்மனைக்குள்ள அரசர் நல்ல நல்ல ஆடைகளா போட்டுக்கிட்டு காவலர்களோட துணையோட இருந்தாரு. அவருக்கு உயர்ந்த வகையான உணவுகள் தங்க தட்டுல வச்சு கொடுக்கப்பட்டுச்சு. அவர் தன்னோட மாளிகையில படுத்து தூங்குன கட்டில் மாதிரியே ஒண்ணு வரவழிச்சு அதுல தூங்க சொன்னாங்க. அவர் நல்லா தூங்கினாரு. அவர் தூங்கி எழுந்தப்ப அவர் தரையில படுத்து தூங்குறத உணர்ந்தாரு. அங்க மாளிகை இல்ல, காவலர்கள் இல்ல, யாருமே இல்ல. ஓ முனிவரே, என்ன அதிசயம்! நான் உயர்ந்த சாப்பாடு சாப்பிட்டது, அழகான கட்டில படுத்து தூங்குனதெல்லாம் வெறும் கனவா? இல்லை அரசே, நீங்கள் அரண்மனையில் இருக்கும் உணர்வை கொடுக்க என்னுடைய மந்திர சக்தியால் அரண்மனையும் காவலர்களையும் கொண்டு வந்தேன். ஓ நன்றி முனிவரே. எனக்கும் இந்த மாதிரி மந்திர சக்தியை கத்துக்கிட்டு வாழ்க்கையில எல்லா சக்திகளையும் அனுபவிக்கணும். நான் உனக்கு சில மந்திரங்களை சொல்லி தருகிறேன். ஆனால் நீ கழுத்தளவு தண்ணீரில் ஒற்றை காலில் நின்று கொண்டு 60 நாட்கள் நான் சொல்லும் மந்திரங்களை கூற வேண்டும். உன்னால் முடியுமா? வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் அடையிறதுக்காக இந்த மந்திரத்தை முழுசா தெரிஞ்சிக்க என்ன வேணா செய்ய தயார். அரசர் முனிவர் சொன்ன அறிவுரைப்படி செஞ்சாரு. அவர் தன்னோட மந்திர சக்திகளை எல்லாம் சோதனை பண்ணி பார்த்தாரு. ஆனா எதுவுமே சரியானபடி நடக்கல. அதனால அரசர் மறுபடியும் முனிவர்கிட்ட போனாரு. ஓ முனிவரே, நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் சரியாத்தான் செய்தேன். ஆனா என்னால ஜெயிக்க முடியலையே. சரி,
நான் இன்னொரு வகை சொல்லி தருகிறேன். நெருப்பு மெத்தையில் உட்கார்ந்து 40 நாட்கள் இந்த மந்திரங்களை கூற வேண்டும். நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். அரசரும் முனிவர் சொன்ன மாதிரி 40 நாட்கள் நெருப்பு மெத்தையில உட்கார்ந்து மந்திரத்தை சொன்னாரு. 40 நாட்கள் கழிச்சு அவரோட சக்திகளை சோதனை பண்ணி பார்த்தாரு. இந்த தடவையும் அவரால பண்ண முடியல. ஓ மாமன்னரே விக்ரமா, அரசர் கனகராஜன் அந்த முனிவர் சொன்னபடி எல்லாம் சரியாத்தான் செஞ்சாரு. அப்படி இருந்தும் அவரால் அந்த மந்திர சக்திகளை பெற முடியல. ஏன்னு சொல்ல பார்க்கலாம். வேதாளமே, அரசர் கனகராஜன் தனது சொந்த நலனுக்காக இந்த மந்திர சக்திகளை பெறணும்னு நினைச்சாரு. தியானத்தினாலதான் ஒருத்தனால கடவுளை அடைய முடியும். தியானம் செய்யணும்னா மனசை ஒருநிலைப்படுத்தணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அரசர் முனிவர் சொன்னதை சரியாதான் செஞ்சாரு, அதுல சந்தேகமே இல்லை. அதாவது ஒத்த கால தண்ணில 60 நாட்கள் நின்னாரு, 40 நாட்கள் நெருப்பு மெத்தையில உட்கார்ந்தாரு. ஆனா இவைகளையெல்லாம் பண்ணும் போது அவரோட மனசு அலப்பாஞ்சுகிட்டே இருந்தது. அவர் தன்னோட வாழ்க்கையில தான் அடைய போற பலனை பத்தி நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அவர் தனக்கு கிடைக்க போற நல்ல அற்புதமான விஷயங்களை பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவரால் வெற்றி பெற முடியல. விக்ரமா, உன்னை நான் பாராட்டுறேன். நீ சரியான விடைய சொல்லிட்ட, உன் தலைய பாதுகாத்துக்கிட்ட, நீ வாய திறந்து நிறைய வார்த்தைகள் பேசிட்ட, அதனால நான் இருந்த இடத்துக்கே போயிடுறேன். நான் உன்னை மறுபடியும் பிடிப்பேன். அந்த முனிவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவேன்.